ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங் டிஆர்பி கெமிஸ்ட்ரி திஸ் இஸ் பார்த்திவன் ஸோ நம்ம ஃபார்ட்டி டேஸ் டிஆர்பி பிளானில் இன்றைக்கி டே சிக்ஸில் இருக்கிறோம் ஸோ டே சிக்ஸில் வாட் வி ஆர் கோயிங் டு டூ யூஸ் வி ஆர் கோயிங் டு கவர் சம் பார்ட் ஆஃப் திஸ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இன் தி யூனிட் டூ ஸோ யூனிட் டூவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக என்ன இருக்குதுன்னா கோஆடினேஷன் கெமிஸ்ட்ரியோட பேசிக் கன்டென்ட் இருக்குது அது டே ஃபைவ்ல கவர் பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் டே சிக்ஸ் செவன் எயிட்டில் நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை கவர் பண்ண போகிறோம் ஸோ டே சிக்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரில் இருக்கக்கூடிய பேசிக்கான கண்டென்ட்ஸை கவர் பண்ண போகிறோம் யூனிட் டூவில் இருந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் கான்செப்ட் ஆஃப் கைராலிட்டி ஸோ கைராலிட்டினா என்ன ஆப்டிக்கலி ஒரு மாலிகூல் எப்போ ஆக்டிவாக இருக்கும் அதுக்கு பேசிக்கான கண்டிஷன்ஸ் என்ன ஸோ எதெல்லாம் ஆப்டிக்கலி ஆக்டிவ் எதெல்லாம் ஆப்டிக்கலி இன் ஆக்டிவ் ஐடென்டிஃபிகேஷன் நாம் படிக்கணும் ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பேசிக்காக பிஎஸ் கல்சி தான் நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு இல்லைனா அட்வான்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பால் அண்ட் அருண் பால் அப்படின்னு ஒரு புக் இருக்கும் பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அட்வான்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸோ அந்த புக்கையும் நாம் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம் இல்லைனா கல்சி வில் வி பெட்டர் ஆப்ஷன் ஸோ கல்சியில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பார்க்குறதுக்கு இன்னொரு ஒரு புக் இருக்குது ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி த்ரூ சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஸோ ஆர்கானிக் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை த்ரூ சால்வ்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது அந்த புக்கையும் நாங்கள் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம் இருந்ததுன்னா ஸோ ஆப்டிகல் ஆக்டிவிட்டியை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்போண்ட்ஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது கார்பன் மட்டும்தான் இருக்கா ஸோ ஆர்கானிக் மாலிகூல்ஸ் சிம்பிள் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு என்ன மாலிகுல்ஸ் இருக்கா லைக் பைஃபினைல்ஸு இல்லை அல்லீன்ஸு ஸ்பைரன்ஸு ஸோ இந்த மாதிரி ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்போண்ட்ஸ் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த டாப்பிக்கில் நாம் பார்க்கணும் ஃபாலோட் பை கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்ஃபிகுரேஷன் அப்படின்னமோ ஒரு மாலிகுலாக வந்து கான்ஃபிகரேஷன் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம த்ரீ டிஃப்ரெண்ட் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் சாஹாஸ் நியூமன் ஸோ ஃபிஷ்ஷர்னால் லைன்ஸ் வெர்ட்டிகல் அரி அரிசாண்டல் லைன் யூஸ் பண்ண போகிறோம் சாஹாஸ் நியூமனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம் இல்லைனா வந்து ஒரு லைன் போட்டு அதில் வந்து த்ரீ லைன்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி நாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் என்னென்னா இந்த ஃபிஷர் சாஹாஸ் நியூமனில் இன்டர் கன்வர்ஷன் நமக்கு கண்டிப்பாக தெரியணும் ஸோ இன்டர் கன்வர்ஷன் பால் அண்ட் அருண் பால் புக்லேயே இருக்குது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு எப்படி இன்டர் கன்வெர்ட் பண்ணுறது அதை பேஸ் பண்ணி நாம் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காமனாகவே இது தவிர அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்எஸ் நோட்டேஷன் ஸோ ஆர் எப்போது சொல்கிறது எஸ் எப்போ சொல்கிறது ப்ரியாரிட்டி வைஸ் ஒன் டூ த்ரீன்னு போட்டு கிளாக் இருந்தால் ஆறு ஆன்டி கிளாக் வைஸில் இருந்தால் எஸ்ஸு அப்படின்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு தி கைரல் சென்டர் நாம் சொல்லுவோம் ஸோ இந்த நொட்டேஷன் எப்படி கொடுக்கறது அந்த ஆர்எஸ் நொட்டேஷனும் பைஃபினைல்ஸு ஸ்பைரைன்ஸு அலின்ஸ் எப்படி கொடுக்கறது எது ஆர் எது எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது அதை கொஞ்சம் அடிஷ்னலாக நாம் பார்க்கணும் இது தவிர கான்ஃபிகரேஷனில் டிஎல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கேபிட்டல் டி கேபிட்டல் எல் கான்ஃபிகரேஷன் அதாவது சாக்ரைட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வரும்போது பாட்டமில் சிஎஸ்டூஎச் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிற கார்பனில் ரைட் சைடு ஓஹெச் இருந்தால் கேபிட்டல் டி கான்ஃபிகரேஷன் லெஃப்ட் சைடு ஓஹெச் இருந்தால் கேபிட்டல் எல் கான்ஃபிகுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா என்ஹெச் டூ இருந்தாலும் ரைட் சைடு இருந்தால் கேபிட்டல் டி லெஃப்ட் சைடு இருந்தால் கேபிட்டல் எல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த கான்ஃபிகரேஷனும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது தவிர எரித்ரோஸ் த்ரீயோஸ் ஸோ ரெண்டு ஓய்ஸ் குரூப் சப்போஸ் செகண்ட் தேர்ட் கார்பனில் ரெண்டு ஓய்ஸ் குரூப் இருந்ததுன்னா அது ஒரே சைடு இருந்தால் எரித்ரோஸ் ஆப்போசிட் சைடில் இருந்ததுன்னா ஒரு ஓஎச் குரூப் ரைட் சைடு ஒரு ஓஎச் குரூப் லெஃப்ட் சைடு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முல சொல்கிறேன் மாதிரி இருந்துன்னா அது வந்து த்ரீ ஹவுஸ் ஸோ எரித்ரோஸ் த்ரீ ஹவுஸ் கான்ஃபிகரேஷன் எப்படி கொடுக்கறது எப்படி நேம் கொடுக்கறது அப்படின்றதும் நாம் இதில் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் வித் மோர் தென் ஒன் கைரல் சென்டர் ஒன் கைரல் சென்டருக்கு மேலே இருக்கும்போது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்ம்லாவில் எழுதி அதுக்கு எப்படி நாம் ஆர்எஸ் நோட்டேஷன் கொடுக்கறது ஸோ அந்த மெத்தட்ஸும் படிக்கணும் இதில் ஃபாலோட் பை அசிமெட்ரிக் சிந்தசிஸ் அசிமெட்ரிக் சிந்தசிஸ் எப்படி பண்ணுறோம் அதில் என்ன யூஸ் பண்ணுறோம் பைருவிக் ஆசிட்லாம் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும் ஸோ அது வந்து அசிமெட்ரிக் சிந்தசிஸ் ஃபாலோட் பை ஆப்டிகல் பியூரிட்டி ஆப்டிக்கல் பியூரிட்டினா ஒரு ஃபார்முலா இருக்கும் பசன் ஆப்டிக்கல் ரொட்டே அப்சர்வ்ட் ஆப்டிகல் ரொட்டேஷன் ஆஃப் தி மிக்ஸர் டிவைட் பை ஆப்டிக்கல் ரொட்டேஷன் ஆஃப் தி பியூர் எனன்ஷியோமர் அதை டிவைட் பண்ணிங்கன்னா வி ஆர் கெட்டிங் ஆப்டிக்கல் பியூரிட்டி இதை பேஸ் பண்ணி சிம்பிளான கேல்குலேஷன்ஸ் வரலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம டே சிக்ஸில் பிளான் பண்ணி படிக்க வேண்டிய கண்டென்ட்டு ஸோ டே சிக்ஸில் நாம் வந்து என்ன பண்ணலான்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியோட பேசிக் கான்செப்டை பிளான் பண்ணி இது வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு ஃபாலோடு பை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியோட அது ரிலேட்டடான கொஷின்ஸ் ஆர்எஸ் ரிலேட்டடான கொஷின்ஸு டிஎல் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிற கொஷின்ஸு பைஃபினைல்ஸு ஸ்பைரைன்ஸு அலீன்ஸோட ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிற கொஷின்ஸு ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் கொஷின்ஸை நாம் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அட் தி சேம் டைம் ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் டைம் கொடுத்து யூனிட் ஒன்னும் சரி யூனிட் டூவில் கோவார்டினேஷன் கெமிஸ்ட்ரி பேசிக்கும் படிச்சிருக்கிறோம் அதோட ஷார்ட் இன்ஸ் மாதிரி ஏன்னா எடுத்து வச்சுருந்திங்கன்னா அதை ஒன் டைம் ரிவைஸ் பண்ணலாம் இல்லை மீன் டைம் நீங்கள் ஒரு கால் மணி நேரம் ஹாஃப் அன் அவர் உங்களுக்கு ஸ்ப்ரீ ஃப்ரீ கிடைக்கிது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோன்னு யோசிச்சிங்களாலும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் யூனிட்டில் நாம் ஆல்ரெடி படித்த கொஷின்ஸை திரும்ப ஒர்க் அவுட் பண்ணதை திரும்ப ஒன் டைம் பார்க்கலாம் ஸோ க நம்மளோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக ரிமெம்பரன்ஸுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம் அட் அதன் தட் ஒர்க் கோயிங் பீப்புள் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அதுக்கு தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன் ஒர்க் கோயிங் ஆஸ்பிரன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அவங்க வந்து யூனிட் ஒன்னை ஓவரால் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்திங்கன்னா அந்த ஓவரால் ஷார்ட் நோட்ஸை ஒரு ஆடியோ ரெக்கார்டாக பண்ணிக்கலாம் யூனிட் டூவும் அதே மாதிரி சைமல் படிக்க படிக்க ஆடியோ ரெக்கார்டாவோ இல்லை ஃபோட்டோவாகவோ எடுத்துக்கோங்க உங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸுக்கு பிட்வீனில் மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய டைம் கிடச்சிதுன்னா யூ கேன் கோ த்ரூ டட் ஸோ இன் தட் வே யூ கேன் டூ ரிவிஷன் ஸோ அந்த மாதிரியே நாம் ரிவிஷன் பண்ணலாம் இதுதான் நம்ம டே சிக்ஸை ப்ரொடெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கான நம்மளோட பிளான் ஓகே தேங்க் யூ